பத்தேபூர் பேரி இத பவுன்சர்ஸ் கிராமம்னு தான் சொல்லுவாங்க நல்ல எதிர்காலத்துக்காக இந்த ஊர் பயிலுவன் உடம்ப கல்லாட்ட வச்சிருப்பானவன் சும்மா பயில்வான் மாதிரி இந்த கதை கூட அப்படி ஒரு பயில்வான பத்தினது தான் ஆனா இது ஆம்பள பயில்வான பத்தின கதை இல்ல என் பொண்ணை பத்தி தான் சொல்லுதேன் இல்ல தம்பி ஒரு தலைவலி மாத்திரம் கொடு அப்படியே காண்டம் பேக்கெட் ரெண்டா கொடுல உங்களுக்கு எது வேணும் உனக்கு எது பிடிக்குமா கொடுத்துடல எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல எனக்கு மட்டும் நடந்துச்சா என்ன சுத்தி சுத்தி வாய் அடிக்க தெரியுது ஆனா வட்டமா சப்பாத்தி சுட தெரியல இவ எல்லாத்துலயும் அரகுறதான் என் மவ பப்ளி இருக்காளே எவ்வளவு பெரிய பயில்வானா இருந்தாலும் சாச்சிருவா பாத்துக்க ஒன்னு சொல்லுதேன் நல்லா கேட்டு கடை ஆளுக்கே தப்பல ஏத்தனும் இல்லனா இடுப்பு சைடு வாங்கிக்கிடும் இந்த ஆக்க ஆறு கட்டிக்கிடுவா இவள ஒன்னொன்னு சொல்லிக்கிட ஒரு லட்சணம் மாதிரி இருக்கா இவகிட்ட லைஃப்ல இன்டிபெண்டெண்டா இருந்து சொந்த கால்ல நிக்கணும்ங்கறதெல்லாம் முக்கியமா தோணல முக்கியம்ல இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம்ல என் பண கல்யாணம்ல வேணாம்ப்பா டெல்லி போணும் சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல வேலையில போய் சேரணும் எப்போ இவ பாஸ் ஆவறதே குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி இதல மேடம் வேலைக்கு வர போறாங்களாம் எங்க கிளப்லயே லேடி பவுன்சர்க்கான வேலை ஒன்னு இருக்கு நீ பேசாம லேடி பவுன்சர் ஆயிரு வந்துட்டேன் பார்வே லேடி பவுன்சர் அப்பகிட்ட மட்டும் நான் சத்தியம் பண்ணலனா வாயால பேசிட்டு இருக்க மாட்டல உம்மகிட்டலாம் என் கைதான் பேசிருக்கோம் ஆனா கைய கும்பிட்டு கேட்டுக்கிட்டேன் ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை என் கூட அமிச்சிடு பப்ளி வந்துட்டா என் மவளுக்கு தெரியாத வேலைன்னு ஒண்ணுமே இல்ல எல்லாத்தையும் சரியா செஞ்சிருவா என் மோன பத்தி நானே சொல்லக்கூடாது அவன் ஞானப்பழம் மாதிரி அப்படியே சாப்பிட்டுலாம்ல